என் பேர் டாக்டர் வினோத்குமார் திலீப். நான் பிளாஸ்டிக் மற்றும் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜனாக இருக்கிறேன். ஸ்ரீ சுதர்சன் மருத்துவமனையில் எங்களோட ஓபி அமைந்துள்ளது. திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் பலவாறு பல்வேறு மருத்துவமனைகளில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து வருகிறேன். இப்பொழுது உங்கள் முன்பு இந்த ஒரு வியாதியை குறித்து கூறுவதற்காக வந்திருக்கிறேன். ஆல் ரத்த குழாய் அடைப்பு, தமிழில் சொல்லணும்னா டிவிடி அப்படின்னா, எல்லா டாக்டர்ஸ்க்கும் கிராமத்துலேருந்து யாருக்கு போனாலும் இந்த பிரச்சனைகள் வந்து 60 வருஷமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். டிவிடி அப்படின்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ், ஆல் ரத்த குழாய் அடைப்பு. திரும்பி கால்லேருந்து ரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா, காலுக்கு ரத்த ஓட்டம் உள்ளே வர்றதுக்கு ஒரு ரத்த குழாய் வருது, திரும்பி அங்கேருந்து ஹார்ட்டுக்கு ரத்த சுத்தம் இல்லாத ரத்தத்தை கொண்டு போகிற ரத்த குழாய் இருக்குது, அதுதான் வெயின் சொல்லுவோம். அதில் அடைப்பு வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதை எப்படி சரி செய்வது, இதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். டிவிடி அப்படிங்கிற பிரச்சனை வந்து யாருக்கெல்லாம் வரலாம்? இப்போ பெரிய அறுவை சிகிச்சை நடந்திருந்தால் முட்டு வந்து மாற்றி வச்சுருப்பாங்க, இடுப்பு மாற்றி வச்சுருப்பாங்க, ஆர்த்தோ அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்துவிட்டு காலில் வீக்கம் வந்துடலாம். அசையாமல் காலை வைத்திருந்தால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அசைந்தாலே போதும். ஸோ கால் வீக்கம், வலி இதெல்லாம் வந்தால் உடனடியாக இந்த பிரச்சனையை என்னங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அறிகுறி பெரிய அறுவை சிகிச்சை. ஈவன் சிசேரியன், அதாவது குழந்தை அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது சிசேரியன் ஆப்ரேஷன், அது முடிஞ்சாலும் வரலாம். இல்லை ஐசியூவில் ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஒரு பேஷண்ட் ரொம்ப நாளாக சுயநிலை இல்லாமல் இருக்கிறார், காலை அசையாமல் வைத்திருந்தால் அந்த இரத்த குழாய்களில் ஓட்டம் குறைந்து அடைப்பு வரலாம். இதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் கூட அடைப்பு வரலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை சும்மா படுத்திருக்காங்கன்னா கேன்சருக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க, கீமோதெரப்பி மருந்து. கேன்சர் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிற நோயாளிகளுக்கும் இந்த டிவிடிங்கிற ஆறு ரத்த குழாய் அடைப்பு வரலாம். ஸோ இதை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம், எல்லாரும் தெரிஞ்சு சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டுபிடிப்பது அல்ல பிரச்சனை. இப்போ பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கண்டுபிடித்தாலும் இது எப்படி சரி செய்வது? 60 வருஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மருந்துகள் மட்டும். ஹெப்பாரின் அப்படிங்கிற மருந்து இப்போ வேறு வேறு வெரைட்டியில் வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஹெப்பாரின்றது இப்போ லோ மாலிகுலர் ஹெப்பாரின் சொல்கிறாங்க, சில மருந்துகள் வந்திருக்கு. இந்த மருந்துகள் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய் அடைப்பை வந்து சரி செய்வதற்கான மருந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கட்டி ரத்தம் இருக்குது, அதை ஒரு ட்ராப், இந்த கட்டி ரத்தத்தில் ஒரு ட்ராப் ஆஃப் ஹெப்பாரின் போட்டிங்கன்னா அந்த ரத்தம் வந்து கரைய ஆரம்பிக்கும். இது நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்க சொல்லலாம். காலில் ரத்தமெல்லாம் அடைப்பு இருக்குது, நம்ம இன்ஜெக்ஷனில் ஹெப்பாரினை போடுறோம், அது போய் அந்த ரத்தமெல்லாம் அடைப்பை கரைக்குது. இப்போ கரைப்பது வந்து சீராக கரையுமா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை வரலாம்? இந்த கரையும் போது ரத்தம் வந்து மொத்தமாக கரையாமல் சில நேரம் பாட்டு பாட்டாக கலந்துச்சுன்னா அது போய் நுரையீரல் அடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் அதிகம். அப்படி நுரையீரல் அடைப்பு வந்தால் அந்த ஆள் உடனே இறந்து விடலாம். இது நடந்திருக்கிறது எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ பல்முனரி எம்பாலிசம் அந்த கண்டிஷன் பேர் சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க நடந்து பார்த்து போகாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ படுத்தே இருந்தாலும் பிரச்சனை தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது நடந்தாங்கன்னா ஒரு காலை மிதிக்கும் போது அந்த ரத்த குழாய் சீராக கரைஞ்சால் பிரச்சனை வராது. அது சீராக கரையன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கிளாட்டு, ஒரு சின்ன கட்டியாக வெளியே ஏறிச்சுன்னா உடனே என்ன ஆகும், ஐவிசி. ஐவிசினா இங்கே அது பெரிய ரத்த குழாய், கால் உள்ளதெல்லாம் சேர்ந்து ஐவிசியில் வந்து அது ஹார்ட்டில் போய் முடியுது. இப்படி போகும்போது நுரையீரல் சுத்திகரிப்புக்கு போகும்போது அங்கே போய் அடைச்சிடலாம், அடைத்தால் பிரச்சனை வரும். இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் ரீசெண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமாக. ஒரு ட்ரீட்மெண்ட், அடைப்பு வந்த நோயாளிக்கு உடனடியாக அந்த நரம்பை திறந்து அந்த அடைப்பை மேலே என்ன பண்ணணும், அடைச்சிக்குவோம். நரம்பு மேலே போகாமல் இருக்கேன், கீழே உள்ள அடைப்பில் உள்ள எல்லா கட்டியும் எடுத்துட்டு சீராக ரத்தம் வந்த பின் அதை மூடி ரத்தத்தை சீராக்கி விடுவோம். இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போ 45 நாள் 50 நாள் மருந்து எடுத்தால் மாத்திரம் கரைய வேண்டிய ஒரு கட்டி ஒரு நாளே கரைச்சிடணும். ஸோ வீக்கம் 3-4 நாளில் குறைஞ்சிடும். பேஷண்ட்டை உடனே தைரியமாக நடக்க விட்டுருலாம். திரும்பி அடைக்காமல் இருப்பதற்கு மருந்துகள் கொடுத்து மாத்திரைகள் மூலமாகவே நம்மளும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்முனை எம்பாலிஷன் நம்மள ரத்தம் கிளாட்டில் அடைக்கிற அந்த பிரச்சனை இதில் சுத்தமாக 100% இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த விஷயம், ஐபிசி ஃபில்டர். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸுக்கு பண்ணியிருந்தோம், முக்கியமான பெரிய டாக்டர் இந்த மாதிரி திருநெல்வேலியில் ரத்தக்குள்ள அடைப்பு ஏற்பட்டு
எங்கே போகுதுன்னு தெரியாமல் மதுரைக்கு சென்று அங்கும் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வந்து மருந்து தான் கொடுத்துட்ருக்கேன், அங்கும் மருந்து கொடுக்கிறோம் சொல்ல முடியாது என்று சொன்ன பெண் இன்னைக்கு அறிந்த நண்பர் மூலமாக என்னை கேள்விப்பட்டு இங்கே வந்தார்கள். அவங்க இதே மாதிரி நரம்பை திறந்து கட்டிகளை அகற்றி கூடுதலாக அவங்க என்ன செஞ்சிருக்கோம் கேட்டிங்கன்னா ஐபிசி ஃபில்டர் அப்படின்னு என்ன கேட்பாங்க. ஃபில்டருங்கிறது என்னது, நம்ம டீ போடும்போது டீயில் உள்ள பொடி கீழே வராமல் இருந்து ஃபில்டர் பண்ணுறோம். அதே மாதிரி மெயின் ரத்த குழாயில் சப்போஸ் தெரியாமல் இந்த ரத்தம் கிளாட்டாக விடுபடும்போது ஏதாவது ஒரு பெரிய கட்டியாக போய் நுரையீரல் அடைச்சிருந்து என்ன பார்த்தீங்களா, அது நுரையீரல் போகாமல் இந்த பெரிய ரத்த குழாயில் இந்த ஃபில்டரை மேலே வச்சுருவோம். ஸோ ரத்தம் சீராக போயிட்டு இருக்கோம், கிளாட்டு தான் வந்து அந்த ஃபில்டரில் மாட்டிக்கும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும், கிளாட் எதுவும் நுரையீரல் போகாது, சீரான ரத்தம் மட்டும்தான் ஃபில்டராக மேலே போகும். இதுவும் அடிஷனாக அவங்க ஏன் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அடைப்பு ரொம்ப கூடுதலாகி ஹார்ட் வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அங்கே வரைக்கும் நான் ரொம்ப ரத்த குழாயை திறக்க முடியாது. இதுக்குள்ள மட்டும்தான் திறந்தேன், கட்டிகள் அகற்றினோம். திறப்பதற்கு முன்பாக அந்த ஃபில்டர் வைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு அது கொஞ்சம் ஃபில்டர் கொஞ்சம் காஸ்ட்லி தான், 30,000 வரும் ஃபில்டர். ஏன்னா வந்து அது உடம்புல வைக்கப்படுகிற ஒரு பொருள், அது ஒரு நல்ல பொருளாக இருக்குன்னா அந்த மாதிரி ரேட் வரும். அதை நாங்கள் ரத்த குழாய் வழியாக கீழிருந்து மேலே சேர்த்து ஃபில்டரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். அது போக இந்த ரத்த குழாய் அடைப்பையும் சரி செய்தோம். இது எங்கேயுமே இதுவரை அறியப்படாத ஒரு சிகிச்சை. ஏன்னா ரத்த குழாய் திறந்து அறுவை சிகிச்சை செய்வதே உலக அளவில் 5 to 10 கேஸ் தான் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டாக. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தாலும் நீங்கள் தெரியலாம். நாங்கள் இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 50 கேஸ் பண்ணியிருக்கோம். பட் நாங்களும் இன்னும் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவதற்கு சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கு நேரம் வேண்டும், அதற்கு ஆழங்கள் வேண்டும். அது விரைவில் செய்வோம். அந்த கேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேஷண்ட் இது ரெண்டும் இணைத்து செய்ததனால் இது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய மருத்துவத்தில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். பலருக்கு தெரியும், தெரிஞ்சால் இதன் மூலமாக அநேகர் கேள்விப்பட்டால் அட்லீஸ்ட் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வேறு எங்கேயும் ஓடி அடையாமல் முக்கியமாக நம்ம திருநெல்வேலி இது பண்ணுறோங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம மெட்ராஸுக்கு போகிறோம் இன்றைக்கி. ஈவன் நாங்கள் சென்னையிலுமே இந்த ஆப்ரேஷன் செய்யப்படவில்லை என்பது உண்மை. அதனால் இந்த டிபிடி பிரச்சனை வர்றவங்க தகுந்த ஆலோசனை எடுத்து தகுந்த இடத்தில் சிகிச்சை செய்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரிசல்ட் கிடைக்கும். பல உயிரிழப்புங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது நடக்காமல் தவிர்க்க முடியும் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு உயிரி டிவியில் எனக்கு வாய்ப்படுத்த அந்த வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மற்றவங்களும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கால் வீக்கம் என்பது சின்ன பிரச்சனை இல்லை, எதனால் வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன ஸ்கேனாக டாப்ளர் ஸ்கேன், வெறும் 1000 ரூபா இந்த ஸ்கேன், அதை பண்ணாலே இதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ இன்னைக்கு நவீன சிகிச்சைகள் இருக்குது, நவீன இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. பட் இது 1000 ரூபா டெஸ்ட் தான், கலர் டாப்ளர் ஸ்கேன். கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக, முக்கியமாக சும்மா இருக்கிறவங்க அசையாமல் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை பெரிய அறுவை சிகிச்சை முடிஞ்சவங்களும் கால் வீக்கம் வந்தால் டாப்ளர் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பிரச்சனை இருந்தால் இதுக்கு இந்த மாதிரி வழிவகைகள் இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றியில் 1 ரூபாயோ 10,000 ரூபா போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ரிப்பேரிங்கிறது ஒரு நாளைக்கு 1,500 ரூபா 2,000 ரூபா வரும். அதை நீங்கள் 45 நாள் போன எவ்வளோ ஆச்சு பாருங்கள், கண்டிப்பாக அதுலேருந்து பகுதி செலவு தான் இருக்கான். இந்த ஆப்ரேஷன் வந்தீங்கன்னா 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறீங்க, பிரச்சனையே முடிந்தது. ஆனால் சேவைங்கிறத வந்து நீங்கள் பின்னர் அந்த மாத்திரைகள் மட்டும் வரும், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட தேவையில்லை. ஸோ இந்த விஷயத்தை நல்லா நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த மயிலிட்டிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.